செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர ஆளுநர் ஆர் என் ரவி மறுப்பு தெரிவித்த நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த நிலையில் அவர் கவனித்து வந்த மின்சாரம், மதுவிலக்கு உள்ளிட்ட துறைகளை வேறு அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பரிந்துரையை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பி வைத்தார். அதில் மின்சாரத்துறையை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதலாக அளிக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்க மறுத்த ஆளுநர் சில விளக்கங்களை கேட்டு திருப்பி அனுப்பினார். முதலமைச்சரின் பரிந்துரை கடிதத்தில் மருத்துவ காரணங்களால் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்காக்களை மாற்றுவதாக மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும், கைது செய்யப்பட்டதை குறிப்பிடவில்லை என்றும் கூறி பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதே பரிந்துரையை முதலமைச்சர் மீண்டும் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி வசம் இருந்த துறைகளை பிற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கும் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி, செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்பதை ஏற்க மீண்டும் மறுத்துவிட்டார். குற்றவியல் நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதை ஏற்க முடியாது என்றும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உடல்நிலை காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வசமிருந்த துறைகள் வேறு அமைச்சர்களுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. மேலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பிய பரிந்துரையை ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்க மறுத்த நிலையில் தமிழ்நாடு அரசு அதிரடியாக அரசாணை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் சட்ட ரீதியாக வெற்றி பெறுவோம் என மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்தார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான தவறு செய்யவில்லை. இது நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படை என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு அதை இந்த வழக்கை நாங்கள் முன்னெடுத்து சென்று வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு. நிச்சயமாக வழக்கை முன்னெடுத்து சென்று வெற்றி பெறுவோம். அமித்ஷா கைது செய்யப்பட்ட போது இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்ததைப் போல செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதில் என்ன தவறு இருக்கிறது என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை கே கே நகரில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். 2000களிலே நடந்த மோடி அரசிலே உள்துறை இணையமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் ஷாபுதீன் கொலை வழக்கிலே அவர் ஃபேக் என்கவுண்டர் கேஸில் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் இணையமைச்சராக தொடர்ந்தார். ஆனால் அவருக்கு இலாக்கா இல்லை, இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். அதை ரவி தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ரவி அவர்களுக்கு கவர்னர் ரவி அவர்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டியது தமிழக அரசுடைய கடமையாக இருக்கும்.